வணக்கம் மக்களே. பொதுவாகவே சினிமா திரையுலகத்தை பொறுத்த வரைக்கும் நடிகர் நடிகைகளுக்கு எந்த அளவுக்கு ரசிகர்கள் கூட்டம் இருக்காங்களோ அதே அளவுக்கு காலம் காலமாகவே பார்த்தோம் அப்படின்னா நிறைய இசைக்கலைஞர்களுக்கும் எவ்வளவோ ரசிகர்கள் இருந்துக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா எத்தனையோ பாடகர்கள் வளம் வந்திருந்தாலும் கூட ஒரு சில பாடகிகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவங்களுடைய காந்த குரலாலையும் கம்பீர குரலாலையும் எவ்வளவோ பாடல்களை பாடி ரசிகர்கள் மத்தியிலையும் சினிமா திரையுலகத்திலையும் இவங்களுக்குன்னு ஒரு தனி முத்திரையை பதிச்சிருப்பாங்க. அந்த வரிசையில் நம்ம தமிழ் சினிமா திரையுலகத்தில் காதல் பாடல்களாகட்டும், சோக பாடல்களாகட்டும், துள்ளல் போடக்கூடிய ராப் பாடல்களாகட்டும், பக்தி மனம் கமலக்கூடிய தெய்வீக பாடல்களாகட்டும், இப்படி எல்லா விதமான பாடல்களையுமே பாடி மக்கள் எல்லாருடைய மனதிலையுமே இடம் பிடிச்சவங்க தான் பாடகி எல்ஆர் ஈஸ்வரி. தன்னுடைய மயக்கும் குரலால் ரசிகர்கள் அனைவரையுமே ஈர்த்திருக்காங்க. இந்திய அளவில் புகழ்பெற்ற பாடகியாக வளம் வந்த எல்ஆர் ஈஸ்வரி அவர்களினுடைய சினிமா திரையுலக அனுபவங்களை பற்றியும் அவங்களுடைய வாழ்க்கையில் கலைஞர் அவர்களையும் எம்ஜிஆர் அவர்களையுமே கலங்க வைத்த இவருடைய ஒரு பாடலை பற்றியும் தான் இந்த வீடியோவில் நாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். 1939 December 7 பிறந்திருக்காங்க எல்ஆர் ஈஸ்வரி. சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய ஒரு மேல்நிலை பள்ளியில் தன்னுடைய பள்ளி படிப்பை முடித்த எல்ஆர் ஈஸ்வரி அவர்கள் படிக்கக்கூடிய காலகட்டத்திலேயே நிறைய நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டு பாடல்களை பாடியிருக்காங்க. பாடகி ஜிக்கி அவர்கள் பாடிய பச்சை கிளி பாடுது, இணையாளும் மேரி மாதா உள்ளிட்ட தமிழ் திரைப்பட பாடல்களையும் நிறைய பிரபலமான ஹிந்தி பாடல்களையும் பாடி நிறைய பேர்கிட்ட பல பாராட்டுகளை பெற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவருடைய தாயாரான ரெஜினா மேரி அவர்கள் ஜெமினி ஸ்டுடியோவில் ஒரு கோரஸ் பாடகியாக இருந்திருக்காங்க. இதனாலேயே சிறு வயதில் இருந்தே எல்ஆர் ஈஸ்வரி அவர்களுக்கு பாடக்கூடிய திறமையானது இயற்கையாகவே இருந்திருக்கு. அவருடைய தாயார் கோரஸ் பாட போகும்போதெல்லாம் கூடவே சேர்ந்து இவங்களும் அந்த ஸ்டுடியோவுக்கு போகிறத வழக்கமாகவே வச்சிருந்திருக்காங்க. ஒரு முறை எஸ் வி வெங்கட்ராமன் அவர்களினுடைய இசையில் மனோகரா திரைப்படத்தில் இடம்பெற்ற இன்ப நாளிலே இதயம் பாடுதே அப்படிங்கிற ஒரு பாடலை பாடுவதற்கு கோரஸ் பாட ஆள் கிடைக்கல அப்படிங்கிற காரணத்தினால தன்னுடைய அம்மாவோட போயிருந்த எல்ஆர் ஈஸ்வரி அவர்களுக்கு இந்த வாய்ப்பானது கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் லதா மங்கேஷ்கர் அவர்கள் பாடிய ஒரு பாடலை பாடி அங்கிருந்த எல்லாரையுமே ஆச்சரியப்படுத்தியிருக்காங்க. அதனால தான் முதல் முதலாக பார்த்தோம் அப்படின்னா எஸ் வி வெங்கட்ராமன் அவர்கள் எல்ஆர் ஈஸ்வரி அவர்களை ஒரு கோரஸ் பாடகியாக அறிமுகப்படுத்தினார். அந்த திரைப்படம் பார்த்தோம் அப்படின்னா ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப பெரிய அளவில் இடம் பிடிச்சது. அடுத்ததாக நல்ல இடத்து சம்பந்தம் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில் கே வி மகாதேவன் அவர்கள் தான் முதல் முறையாக எல்ஆர் ஈஸ்வரி அவர்களை ஒரு தனி பாடகியாக அறிமுகப்படுத்தினார். 1958 வெளிவந்த இந்த திரைப்படத்தை ஏ பி நாகராஜன் அவர்கள் இயக்கியிருந்தார். ஏ பி நாகராஜன் அவர்கள் தான் எல் ராஜேஸ்வரி அப்படின்னு இருந்த இவருடைய பெயரை மாற்றி எல்ஆர் ஈஸ்வரி அப்படின்னு சினிமா திரையுலகத்தில் ஒரு நல்ல பாடகியாக அறிமுகப்படுத்தினார். 1961 வெளிவந்த பாசமலர் திரைப்படத்தில் இடம்பெற்ற எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களினுடைய இசையில் வாராயின் தோழி வாராயோ அப்படிங்கிற ஒரு பாடல் தான் எல்ஆர் ஈஸ்வரி அவர்களினுடைய சினிமா திரையுலக பயணத்தில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைஞ்சது. இந்த பாடலை கேட்டுட்டு கே வி மகாதேவன் அவர்கள் எல்ஆர் ஈஸ்வரி அவர்களை ஒரு நல்ல பாடகியாக வருவாங்க அப்படின்னு அந்த காலகட்டத்திலேயே சொல்லியிருக்காரு. அவருடைய வாக்குப்படி பின்னால் பார்த்தோம் அப்படின்னா இந்திய அளவில் புகழ்பெற்ற ஒரு பாடகியாக வளம் வந்திருக்காங்க. நகைச்சுவை பாடல்கள், காதல் பாடல்கள், சோக பாடல்கள் மட்டும் இல்லாமல் ஒரு சாதாரண ஹம்மிங்காக இருந்தால் கூட இவங்களுக்குன்னு ஒரு தனிப்பாணியை பயன்படுத்தி அது மூலமாக ரசிகர்கள் மத்தியில் ஒரு சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்காங்க. டிஎம் சவுந்தரராஜன், பிபி ஸ்ரீனிவாஸ், சீர்காழி கோவிந்தராஜனில் தொடங்கி எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் வரைக்குமே எத்தனையோ ஜாம்பவான்களோடு இணைந்து எவ்வளவோ பாடல்களை பாடியிருக்காங்க. திரை இசை பாடல்கள் மட்டும் இல்லாமல் நிறைய பக்தி பாடல்களையும் பாடி மக்கள் மத்தியில் ரொம்ப பெரிய அளவில் பேசப்பட்டிருக்காங்க. குறிப்பாக அம்மன் பாடல்கள் அப்படின்னு சொன்னாலே இன்றைக்கு வரைக்குமே நம்மளுடைய மனதில் முதல்ல வரக்கூடிய ஒரு குரல் எல்ஆர் ஈஸ்வரி அவர்களினுடைய குரல் தான். இன்றைக்கு வரைக்குமே ஒவ்வொரு கோயில்கள்லையும் பார்த்தோம் அப்படின்னா நிறைய தெய்வங்களினுடைய குரலாக, நிறைய தெய்வங்களை நாம் வழிபடுவதற்கு உதவியாக எல்ஆர் ஈஸ்வரி அவர்களினுடைய பாடல்கள் தான் ஒழிச்சிக்கிட்டு இருக்கு. செல்லாத்தா மாரியாத்தா பாடலில் தொடங்கி எவ்வளவோ பாடல்களை பாடியிருக்காங்க. தமிழ் மட்டும் இல்லாமல் மலையாளம், ஹிந்தி, தெலுங்கு, துளு மற்றும் ஆங்கிலம் உள்ளிட்ட பல மொழிகளில் எத்தனையோ 1000 பாடல்களை பாடியிருக்காங்க. இவங்க பாடின பாடல்களில் பார்த்தோம் அப்படின்னா வாராயின் தோழி வாராயோ பாடலை தொடர்ந்து ஆடவரெல்லாம் ஆடலாம், என்னடி உலகம், நினைத்தாலே இனிக்கும், நான் மாந்தோப்பில், மெல்ல பேசுங்கள், ஆரம்பம் இன்றே ஆகட்டும், துள்ளுவதோ இளமை, உன் விழியும் என் வாழும், பட்டிக்காடா பட்டணம்மா, இப்படி எவ்வளவோ பாடல்களை பாடி ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப பெரிய அளவில் இடம் பிடிச்சாங்க. இளந்த பழம் இளந்த பழம் அப்படின்னு இவங்க பாடின ஒரு கான பாடல் இன்றைக்கு வரைக்குமே ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப பெரிய அளவில் இடம் பிடிச்சிருக்கு. இப்படிப்பட்ட பாடகி எல்ஆர் ஈஸ்வரி அவர்கள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் பேரறிஞர் அண்ணா அவர்களை பற்றியும் ஒரு முக்கியமான பாடலை பாடியிருக்காங்க. அண்ணா அவர்களை பற்றி எதையும் தாங்கும் இதயம், கம்பன் சிலை அருகே என்றும் அப்படிங்கிற இரண்டு பாடல்களை பாடி ரொம்ப பெரிய சாதனையை செஞ்சுருக்காங்க. ஒரு சமயத்தில் பார்த்தோம் அப்படின்னா நடந்த சிறு சேமிப்பு விழாவில் அண்ணா அவர்களை பற்றி இந்த பாட்டை இவங்க பாடும்போது அந்த மேடையில் இருந்த கலைஞர் அவர்கள் அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் இந்த பாடலை கேட்டு அந்த இடத்துலையே கண் கலங்கி கதறி அழுதுருக்காங்க. அந்தளவுக்கு உணர்வுபூர்வமாக பாடி அங்கிருந்த எல்லோரையுமே கண் கலங்க வச்சுருக்காங்க எல்ஆர் ஈஸ்வரி.
ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆர்வத்தில் இவங்க பாடின பாட்டுனால பின்னால் இவங்களே கண் கலங்கியிருக்காங்க. அந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் அவர்களையும் கலைஞர் அவர்களையுமே கலங்க வைத்த எல்ஆர் ஈஸ்வரி அவர்களினுடைய பாடலானது ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. இப்படி இன்றைக்கு வரைக்குமே எல்லாருடைய மனதிலையும் வாழ்ந்துக்கிட்டு இருக்க எல்ஆர் ஈஸ்வரி அவர்கள் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பின்னால் சமீபத்தில் சிம்பு அவர்கள் நடித்த ஒரு திரைப்படத்தில் ஒரு குத்துப்பாடலை பாடியிருந்தாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா இறுதியாக மூக்குத்தி அம்மன் திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு அம்மன் பாடலை பாடினாங்க. அடுத்தடுத்து நிறைய பாடல்களை பாடுவதற்கும் ஒப்பந்தமாயிருக்காங்க. காலம் கடந்தும் ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு வரக்கூடிய பாடகி எல்ஆர் ஈஸ்வரி அவர்களை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு செய்யுங்க. இவங்களுடைய பாடல்களில் உங்களுக்கு எந்த பாடல் பிடிக்கும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுக்கும் உண்மை நிகழ்வுகளுக்கும் நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.